ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 தமிழக அரசு விருதுகள் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வாங்கிடலாம். விருதுகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு குவஷ்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. சரி வாங்க பார்க்கலாம். 2024 திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவத்திரு பால முருகனிடமே சுவாமிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஒரு விருது வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாரையாவது வணங்கிட்டு தான் போவோம். அப்போ பால முருகனடி சுவாமிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருவள்ளுவர் விருது அப்படின்னா பால முருகனடி சுவாமிகள். நெக்ஸ்ட், 2023 தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வந்து கொடுத்தாங்க. சரியா? பெரியவங்கனாலே எப்படி இருப்பாங்க, வீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவங்கனாலே எப்படி இருப்பாங்க, வீரமாக இருப்பாங்க. நெக்ஸ்ட், அம்பேத்கர் விருது. அம்பேத்கர் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சண்முகம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அம்பேத்கர் காலையில் சொன்னே சண்டை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்பேத்கர் சண்ணு. அடுத்தது 2023 பேரறிஞர் அண்ணா விருது யார் கொடுத்தாங்க அப்படின்னா, பத்தமடை பரமசிவம். அண்ணா என்ன பண்ணுவாங்க, ஆனால் எப்பவுமே பரமசிவம் அப்படின்னா கோயிலுக்கு போய் சிவன் கோயில் சாமியை வந்து கும்பிடுவாங்க. சரியாப்பா? அடுத்தது 2023 காமராஜர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலராமன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, ராஜா அப்படின்னா எப்பயுமே பலமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா என்ன பண்ணுவாங்க, பலமாக இருப்பாங்க. சரி, இந்த அஞ்சு இதுக்கும் ஷார்ட்கட் பார்க்கலாமா? திருவள்ளுவர்னால என்ன சொன்னால் பால முருகனடி சுவாமிகள், பெரியவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வீரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அம்பேத்கர்னா சன்னு ஞாபகம் வரணும்னு சொன்னால், பேரறிஞர் அண்ணா விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தமடை பரமசிவம். அண்ணா எப்பயுமே பரமசிவன் வந்து கும்பிடுவாருன்னு சொன்னால், ராஜா என்னமா எப்பயுமே பலமாக இருப்பார், அப்போ பலராமன். ஓகேவா? ஷார்ட்கட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், 2023 மகாகவி பாரதியார் விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார்னு வந்துருச்சு, அப்போ பழனி பாரதி. சரியா? மகாகவி பாரதியார் விருது பழனி பாரதி. நெக்ஸ்ட், பாவேந்தர் பாரதிதாசன் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தரசு. ஓகேவா? பாவேந்தர் அப்படின்னாலே முத்தரசு. பாவேந்தர் அப்படின்னா பாவேந்தர். ஓகேவா? முத்தரசு. நெக்ஸ்ட்டு, தமிழ் தண்டல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஜெயசீல ஸ்டீஃபனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திருவிக்கானாலே அக்கா ஞாபகம் வச்சுக்கோ, அக்கா வந்து பண்ணு சாப்பிட்றாங்க. சரியா? அப்போ ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி. முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி. நாகம் எந்த கலரில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பிளாக் கலரில் இருக்கும். அப்போ கருணாநிதி. அடுத்தது, திருவள்ளூர் விருது 2023 யாருக்கு கொடுத்துருக்காங்க? இது 2024 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால முருகனடி சுவாமிகள் பார்த்தோம். அதே 2023 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கும் பொன்னு சுவாமி அவர்கள். ஓகேவா? திருவள்ளுவர் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு ஆகிச்சுக்கோங்க. பொன்னுசாமி. ஃபர்ஸ்ட்லேருந்து சர்க்கெட் பார்க்கலாமா? பாருங்கள், 2024 திருவள்ளுவர் விருது தவத்திரு பால முருகனடி சுவாமிகளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, 2023 தந்தை பெரியார் விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பெரியவங்களே வீரமாக இருப்பாங்கன்னு சொன்னால் அப்போ வீரபாண்டியன். அடுத்து அம்பேத்கர்னா உங்களுக்கு என்ன வரணும், சன்னுன்னு சொல்லி ஞாபகம் வந்து அப்போ பே சண்முகம். பெருங்க அண்ணா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா விருது யார் கொடுத்துருப்பாங்க, பத்தமடை பரமசிவம். பரமசிவன் வந்து கும்பிடுவாங்கன்னு சொன்னால், ராஜா எப்பவுமே எப்படி இருப்பாங்க, பலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது, மகாகவி பாரதியார்னு வந்துச்சுனாலே இதுலேயும் பாரதி வந்துருச்சு, இதுலேயும் பாரதி வந்துச்சு. அப்போ பழனி பாரதி. பாவேந்தர் பாரதாசன் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் முத்தரசு. பாவேந்தர் பாரதாசன் விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் முத்தரசு. அடுத்து, தமிழ் தண்டல் திருவிக்கா விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசீல ஸ்டீஃபன். ஓகேவா? தமிழ் தண்டல் திருவிக்கா விருது அப்படின்னா ஜெயசீல ஸ்டீஃபன் பன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் அப்படின்னா ரா கருணாநிதி அவர்கள். முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதன் ரா கருணாநிதிக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. திருவள்ளுவர் விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது திருவள்ளுவர் விருது நாக்கு பொன்னுசாமி. திருவிக்கா அக்கா வந்து பண்ணு சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன், நாதம் கருப்பு கலரில் இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது, திருவள்ளுவர் விருது நாப்பு பொன்னுசாமி. இந்த ஷார்ட்கட் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன், தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியாப்பா? பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்தாங்க? பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்தாங்க? சரியா? பாவேந்தர் பாரதிதாசன் விருது யாருக்கு கொடுத்தாங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, காமராஜர் விருது. ஓகேவா? காமராஜர் விருது யாருக்கு கொடுத்தாங்க? காமராஜர் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ். ராஜானாலே உங்களுக்கு டக்குன்னு என்ன வரணும், ராஜா பலமாக இருப்பாருன்னு சொல்லி நான் வரணும், அப்போ பலராமன் சொல்லி ஈஸியாக போட்டலாம். அடுத்தது என்ன, தமிழ் தண்டல் திருவிக்கா விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அக்கானா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.